உனக்கு ஒரு மேடை, வானுல உனக்கு ஒரு மஞ்சம், பார்க்கும் பார்வை பரப பார்வையடா. உனக்கு கீழொரு உலகம், தனக்கு தானா இயங்கும், காணும் காட்சி கடவுள் காட்சியடா. பூமியெல்லாம் மைதானிக்க நெஞ்சில் உண்டு அடங்காத கோபம், பகை முடிக்க நெஞ்சில் உண்டு அடங்காத கோபம், கதை முடிந்து அண்ணன்மார்கள் பேரே என்றும் வாழும், கதை முடிந்து அண்ணன்மார்கள் பேரே என்றும் வாழும். பெரிய தர்மர சூர்யா கூடம் ஒத்த வெள்ளம் அப்படித்தானே ஆண்டவரும் பாதவனிகளாட்டு திரும்பியதானே மனம் முறை மூணும் மலை அப்படியாகத்தானே உம்மாறு மகிழானே விழுந்தானே நிற்கும் போது நாட்டு மக்களோடும் தானே சால நல்ல சாலோ மனதொழுந்து இப்போ மாறந்து
நாட்டு மக்கள் எல்லோரும் தானே சந்தோஷப்பட்டு இன்பம் உறவு தானே இருந்தாங்க. அப்படித்தானே எங்களுடைய ஆசீர்வாதம் தங்களுடைய அதிகாரம் சொல்லி சொன்னா நாங்க காணம் அப்படித்தானே மரத்தில் பிறந்த மாதிரியர்கள் நபத்தில் பிறந்த நாட்டியர்கள் கலெக்டர் சுவாமிகள் வீட்டிலானே வாங்க வந்தார்கள். அப்படித்தானே வாங்க வரும்போது அந்த சோழமன்னர் தானே பார்த்தான், நம்முடைய காலையெல்லாம் தான் இரு கொம்பன் தானே வந்து அடிமாட்டம் செய்து போய் கொண்டிருக்கிறது, அந்த கொம்பளைத்தானே வெட்டி எரிந்தால் தான் நாம் உயிர் உழைக்க முடியும் என சொல்லி இதை கொள்ளத்தானே வல்லமை பெற்ற வீரபுருஷர்கள் தானே கொண்டிவரனாட்டி சீனியர்களானே பாதி பேர் இருக்கிறாங்க சொல்லித்தானே அந்த பொன்னர் சக்கரைத்தானே சொல்லும் போது சோழமன்னன் தானே அவருடைய படைத்திறமையும் ஆளுமை திறமையும் பார்க்க வேணும் சீட்டெழுதி விட்டார். அதே பிரகாரம் ஒருமை பொருத்த உண்ணாமல சுவாமிகளை தானே அந்த வரிப்பணத்தை தானே செலுத்தி விட்டு போடாமல் வந்தவர்க்கம் சோழமன்னன் தானே படைத்திறமை பார்க்க வேணும் பெரியனவை தானே சிறையில் தானே வெட்டி கட்டி போட்டார்கள். காப்பாற்றி அந்த சோழனுடைய அரண்மனைகளை தானே அங்க சாப்பிட்டு